ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் டெய்லி ஸ்பெஷல் விசித்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் அவல் ரெசிபி தான், அவல் மிக்சர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இதுவே என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த இது அவல் எப்படி அவல் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அவலை எடுத்துகிட்டு இது நான் நல்லா வெயில காய வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெயில காய வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பொறு பொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி நான் அவளை எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்துங்க. நான் கிட்டத்தட்ட இது வந்துட்டு 1 கிலோ அவளை எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இதே போல் வெங்காயமும் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு வெயில காய வச்சு எடுத்துகிட்ருக்கேன். தேங்காயும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வெயில காய வச்சு எடுத்துகிட்ருக்கேங்க. இது ரெண்டும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயும் கம்பல்சரிங்க. இந்த மாதிரி வெள்ளைப்பூண்டை இந்த மாதிரி நறுக்கி வெயில காய வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாங்க, அவாய்ட் பண்ணிடலாம். தேங்காயும் பச்சை மிளகாயில் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிறது தான். இப்போது இதே மாதிரி கருவேப்பிலையும் நல்ல வெயிலில் இந்த மாதிரி காய வச்சு முறுமுறுன்னு எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ இதெல்லாம் பொறிச்சு தாளிச்சுட்டு நம்ம அதில் போடலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி கடாய் எடுத்துகிட்டு கடாய் கொஞ்சம் சூடு பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இந்த அவலை சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு போட்டு வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் அவல் சேர்த்துக்குங்க. இப்போ நான் இவ்வளோ அளவுக்கு மட்டும் அவல் சேர்த்துட்ருக்கேன். இப்படி அவல் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி வறுபட்டுருச்சுன்னு பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ இது வறுபட்டுருச்சான்னு தெரியறதுக்கு நான் இப்படி கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா எப்படி தூள் தூளாக ஆகிடுச்சு இல்லையா. இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். இது மாதிரி இருந்தால் கரெக்ட். ஆனால் இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு இது நம்ம வறுத்ததை இப்படி சேர்த்துட்டு நல்லா இப்போ பொடிச்சு எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி சளிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே தெரியும், எப்படி பாருங்கள் டஸ்ட்டு கீழே விழுகுதுன்னு. இவ்வளோதான், இது நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கவர் வச்சுக்கிட்டேன். இந்த கவருக்கு மேலே இந்த மாதிரி இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு நடக்கலை எடுத்து வச்சுட்ருக்கேங்க. 1 கப் பொட்டுக்கல்லை எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து சின்ன கப்புக்கு 1 கப் அளவுக்கு 3/4 கப் அளவுக்கு நம்ம வர மல்லி வரதான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு சோம்புங்க, அதையும் இந்த மாதிரி 1/4 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நான் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த நான் அப்போவே பார்த்துருப்பீங்க, இது மாதிரி கருவேப்பிலை கொஞ்சத்தை வெயில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வெள்ளைப்பூண்டு வந்துட்டு அவங்கவுங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பச்சை மிளகாயும் தேங்காயும் போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோதான். வாங்க இது 1 பை 1 வறுத்து நம்ம அவலில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. இதில் வந்து நான் நடக்கலை இப்போ சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவள் இந்த மாதிரி நல்லாவே நான் வந்துட்டு ரெடி பண்ணி வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம நடக்கலையை வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். அதனால் நான் நடக்கலையை நல்லா வறுத்துட்டேன், இதை எடுத்துக்கிறேன். இதே எண்ணெயில் பொட்டுக்கலை சேர்த்துக்கிறேங்க. இப்போ 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாயும் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதே எண்ணெயில் வெங்காயத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்து கோல்டன் கலரில் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை எடுத்துட்டேங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி தேங்காயை இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் இப்போது இந்த மாதிரி நான் தேங்காயும் நான் எடுத்துட்டேங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம உருவி வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேங்க. இந்த ஸ்டேஜில் இதில் வந்துட்டு வெள்ளைப்பூண்டு இல்லையா, இது நறுக்கி வச்சுருந்தாலே அதை சேர்த்துக்கிறேன். நான் இப்போது வெள்ளைப்பூண்டையும் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு வெங்காயம் ஆப்ஷனல் தாங்க, யாருக்கு இஷ்டப்படுறீங்களோ அவங்க டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு சோம்பு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன் நான்.
இப்போ அதையும் சேர்த்தாச்சு. அதே போல் தனியா வச்சிருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக வந்துட்டு இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக வந்துட்டு மிளகாய்த்தூளும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தேர்ந்த மாதிரி போட்டுக்குங்க, ரொம்ப ஜாஸ்தி போட்டுட வேண்டாம். இவ்வளோதாங்க. இதை இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதில் வந்துட்டு நம்ம இப்போ இது எல்லாமே வறுத்து வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் இந்த மாதிரி நடுவில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கிற மல்லி அது இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் எண்ணெயோடைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு கொஞ்சமாக இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு இனிப்பு புளிப்பு டேஸ்ட் வேணுங்கிறதுக்கு வேண்டிட்டு கொஞ்சமாக நான் இதில் சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், இஷ்டம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது போல் மேலேருந்து இப்படி இது போல் நாலு பக்கம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் பொரி, ஒயிட் பொரி தாங்க அவள் நம்ம பொரி, அதுதான் சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போ இதில் கொஞ்சமாக இதுக்கு மேலே இனி உப்பும் சேர்த்துக்க போகிறேன். உப்பு வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோதாங்க நம்மளோட மிக்சர் வந்துட்டு, நார்த் இந்தியன் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அவல் மிக்சர் ரொம்ப நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குது. பார்க்க மொபைலில் கூட இவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியலைங்க, நேரில் பார்க்க ரொம்பவே கலராக ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.